ஆத்தன்டிக்கான மதுரை ஸ்டைல் சாப்பாடெலாம் ஒரே இடத்துல சாப்பிட்றதுக்கு சென்னையில் நம்ம இன்றைக்கி வந்திருக்க இருந்தால் சூளைமேட்டில் இருக்கிற மதுரை சத்யவிலாஸ். இவங்ககிட்ட நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்ணோம், அதில் எது எது எப்படி எப்படி இருந்துச்சுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மதுரை சத்யவிலாஸுக்கு தான் வந்திருக்கோம். 10 15 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. மதுரையில் ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கிற நிறைய டிஷ்ஷஸ் நம்ம இவங்கக்கிட்ட இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். அந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறது இவங்களோட மட்டன் லாப்பா தான். வெங்காயம், கருவேப்பிலை, 2 முட்டை, மட்டன்னு நல்லா சால்னாலாம் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஒரு அடி அடித்து நல்லா தின் லேயரில் ஒரு பரோட்டாவை போட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பரோட்டாக்குள்ளே அந்த மட்டன் கிரேவியை ஊற்றி நல்லா குக் பண்ணி தராங்க. அடுத்து இவங்கக்கிட்ட இவங்களோட நாட்டுக்கோழியும் மட்டன் பெப்பர் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணோம். நல்லா பெப்பர் தூக்கலாக போட்டு அந்த பெப்பர் ஃப்ரையை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து இவங்கக்கிட்ட இவங்களோட பன் பரோட்டா தான் ட்ரை பண்ணோம். அந்த குட்டியான காயின் சைஸ் பரோட்டாவை நல்லா கூக்கிரமாக குக் பண்ணி அதை எடுத்து அவங்க அடி அடிக்கும்போது அந்த மொறு மொறுன்னு அந்த சத்தம் கேட்கறதுக்கே ரொம்ப டெம்பிங்காக இருந்துச்சு. சரி, அப்படியே இது கூட கலக்கி தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்குது. இன்னொரு கலக்கியும் ஆர்டர் பண்ணிட்டோம். நம்ம போட சில பெப்பர் சுக்காவை இப்போ தான் அண்ணா போட்டுட்டு இருந்தாரு. நல்லா குக் பண்ண அந்த பெப்பர் சுக்காவை எடுத்து நல்லா நாட்டுக்கோழி கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாரு. அடுத்து மதுரைக்கு ஸ்பெஷலாக பேர் போனேன் அவங்களோட கறி தோசை தான் ஆர்டர் பண்ணோம். நல்லா நிறைய கறி முட்டைலாம் போட்டு அவங்களோட தோசை பார்க்கறதுக்கே செம டெம்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு மேலே நல்லா கருவேப்பிலை பெப்பர்லாம் போட்டு அவங்க குக் பண்ணும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. கடைசியாக இவங்களோட சிக்கன் ஆம்லேட் ட்ரை பண்ணோம். நல்லா சிக்கன் போட்டு முட்டைலாம் உடச்சு ஊற்றி ஒரு நார்மலான சிக்கன் ஆம்லேட் தான் இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க சொல்லும்போது இவங்கக்கிட்ட பரோட்டா வெரைட்டிஸ்லையும் சரி தோசைன்னு வாங்கினாலும் சரி எல்லாத்துக்குடியும் 3 விதமான சால்னா தராங்க. வாங்கின ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வந்து டேபிளில் அடி படுத்துக்கு நம்ம ஓப்பன் பண்ண ஃபஸ்ட் ஐட்டம் தான் இவங்களோட மட்டன் கிழி பரோட்டா. நல்லா சால்னா ஊற்றி நல்லா மேலே மட்டன் கிரேவியெல்லாம் வச்சு அவங்க செஞ்சு கொடுத்த கிழி பரோட்டா வேறு லெவலில் இருந்துச்சு, டேஸ்ட்லேயும் சரி பார்க்கறதுக்கும் சரி. அடுத்து இவங்களோட சூடான பன் பரோட்டா தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா மொறு மொறு இருந்த பன் பரோட்டாவில் அவங்க கொடுத்த 2 வகையான சால்னா ஊற்றி மட்டன் பெப்பர் சுக்கா சிக்கன் சுக்கான்னு 2 வச்சு சேர்த்து வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, அவ்வளோ திக்னஸ்க்கு நாங்கள் அவ்வளோ சாஃப்ட்னஸ் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, அதுவும் அந்த கிரேவியில் டிப் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இவங்கக்கிட்ட பன் பரோட்டா மஸ்ட் ட்ரை. அடுத்து இவங்களோட கறி தோசை தான் சாப்பிட்டு பார்த்தோம். கொஞ்சம் ஆறிப்போய் இருந்தது நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே, ஆனாலும் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து இவங்களோட சிக்கன் கறி ஆம்லேட்டு அந்த சால்னால் டிப் பண்ணி சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட எதுவுமே என்னை டிசப்பாயிண்ட் பண்ணவே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இவங்களோட மட்டன் ஜீரக சம்பா பிரியாணி, மதுரையில் ரொம்ப ஸ்பெஷலான பிரியாணி. பிரியாணி அழகுல கட்டினாலும் அந்த பிரியாணியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அதை அந்த தால் சாக்கையும் சிக்கன் 65 கூடையும் வச்சு சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு டேஸ்ட்டு. அடுத்து இவங்களோட ஸ்பெஷலான சிக்கன் வடை சாப்பிட்டு இந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ண